தொள்ளாயிரத்து கிட்டத்தட்ட 900 வருஷம் அழைப்பு பணியில் ஈடுபட்டிருப்பாங்க. 900 வருஷம் தாவத் பணி அல்லாவின் பக்கம் அழைப்பது, அவங்களை மட்டும் ஈமான் கொண்டதாக வெறும் 83 என்பதாக குரான் சொல்லும். இங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்துவம் கிடைத்து வஃபாத் வரைக்கும் ஒரு 23 வருஷம் தான். இந்த 23 வருஷம் வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்துக்குள் அழைத்த நபர்கள் மட்டும் 125,000 நபர்கள். என்ன காரணம்? அதனுடைய காரணத்தை சொல்லுவார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி வந்து இஸ்லாத்துக்குள்ள வரல. 950 வருஷம் தாமத் கொடுக்கிற நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி வந்து முஸ்லீம் ஆகல, இன்னும் இஸ்லாத்துக்குள்ள வரல. அங்க இங்கே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபித்துவத்தை எடுத்து சொன்ன ஆரம்ப கட்டத்துல ஃபர்ஸ்ட் முஸ்லீம் ஆகலையா தான் தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா. ஆக மனைவி இடத்தில் தீன் வந்து விட்டால் கண்டிப்பாக ஈரோட வாழ்க்கையை வச்சு கிடைக்கும். 950 வருஷம் அழைப்பு பணி கொடுத்தவங்க அலை இஸ்லாத்துலாம் 80 பேரை இஸ்லாத்துல மாத்தினாங்க. என்ன காரணம்? அவர்களுடைய மனைவி இடத்தில் அந்த இஸ்லாமிய பற்றி இஸ்லாமிய மார்க்கம் கிடையாது. இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் 23 வருஷம் 125,000 மேற்பட்ட அந்த சஹாபியை உருவாக்குறாங்க. என்ன காரணம்? அங்க மனைவிமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த மனைவிமார்களுடைய ஒத்துழைப்பு இருந்ததால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் குறுகிய காலத்துல அதிகமான பிரபலம் இஸ்லாத்துல மாத்தினாங்க. அது ஒன்று விளங்க வேண்டும். நாம நம்முடைய நாம் எவ்வளவு பெரிய இபாதத் செஞ்சாலும் எவ்வளவு வணக்கங்களில் ஈடுபட்டாலும் நம்முடைய மனைவி இடத்தில் தீன் வராத வரை நம்முடைய இபாதத்துகளுக்கு கேரண்டி கிடையாது. மனைவினா நிறத்திலோ அல்லது மனத்திலோ சிறந்த மனைவி என்பதாக கிடையாது. நம்ம சாலியான மனைவினா வேற மாதிரி விளங்கிவிடக்கூடாது. நிறத்திலோ அல்லது அதிகமாக பொருளாதாரம் உள்ள அந்த மனைவி நல்ல மனைவி கிடையாது. நல்ல மனைவிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னன்னு கேட்டால் தசுருவு இதான் அவர். ஒரு மனைவி அவன் வெளியே வீட்டுக்கு வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்புகின்ற பொழுது அந்த மனைவியை பார்க்கின்ற பொழுது அந்த கணவனுக்கு ஒரு விதமான உள்ளத்தில் ஒரு விதமான சந்தோஷம் வர வேண்டும். அப்படிப்பட்ட புன்முறுவலோடு மனைவி நின்று வரவேற்றாள் என்று சொன்னால் அவர் தான் உண்மையான நல்ல சாலையான மனைவி. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத்துடைய கடைசி கட்டம் கடைசி சக்ராத்துடைய மேலில் இருக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கூட இருக்கிறாங்க, அம்மா கூட. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா படுத்திருக்கிறாங்க, ரொம்ப உடம்பு சரியில்லாத நம்ம உடம்பு ரொம்ப முடியல. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா படுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது உடம்புல அவ்வளவு பொதுங்கிது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போர்வை கேட்டு அனுப்புவாரு, போதுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னோட மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. போய் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த மாதிரி நடந்ததை சொல்லி அம்மாவுக்கு ரொம்ப குளிருது, போத்தலுக்கு ஏதாச்சும் வேறுன்னு சொன்னோம்னா சல்லல்லாஹு தன் மீது போத்திருந்த அந்த போர்வை எடுத்து கொடுத்தனுப்புறாங்க. இங்க வந்தோம்னா ஹதீஜா ரலியல்லாஹு அவங்களுக்கு அந்த போர்வையை போட்டி விட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு கூட இருந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு அம்மாவுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலான்னா ஃபாத்திமா முடிச்சு நான் கையை முடிச்சு முடிச்சு எனக்கு தூக்கி நிப்பாட்டி அனுப்புறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலான்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களை பார்த்து கொஞ்சம் தன் கையை முடிச்சு என்னை கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டி அனுப்புறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்குறாங்க, இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க, கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே என்பதா ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சொல்ல, ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்களா, தூரத்தில் என்னுடைய கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. தூரத்துல என்னுடைய கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மேலிருந்து வரக்கூடிய அந்த கஸ்தூரி வாசம் வந்து இங்கே அடிக்குது. இங்க அவர்கள் மேலிருந்து வெளிவரக்கூடிய கஸ்தூரியுடைய வாசம் எனக்கு இங்கே அடிக்குது. எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்தாலும் நான் எழுந்து நின்று வாசல்ல போய் நின்று அவங்களை வரவேற்பேன். எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வீட்டுக்கு வந்தாலும் என்னுடைய பழக்கம் என்னன்னு கேட்டா எப்பவுமே எழுந்து போய் நின்று வாசல்ல புன்முறுவலோடு சிரிச்ச முகத்தோடு அவங்கள வரவேற்பேன். இப்பொழுது என் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள், அதனுடைய அடையாளமாக எனக்கு கஸ்தூரி வாசம் அடிக்கிறது. எனவே இப்பொழுது நான் என்னுடைய நாயகத்தை சிரித்த முகத்தோடு எழுந்து நின்று வரவேற்க வேண்டும் என்பதாக அநேக அதிகாரிகள் இல்லாமல் சொல்லி காமிப்பார்கள். ஒரு மனைவி சாலிகான மனைவியாக, அதே போன்ற இபாதம் செய்யக்கூடிய அதிக நீர் ஈடுபாடு கொள்ளக்கூடிய மனைவியாக ஒரு மனிதருக்கு அமைந்து விட்டால் அவர் ஈருடக வாழ்க்கையில் சீதேவியாக வாழ்வார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அதே வேளையில் அதே நேரத்தில் மின் சகாவத்தில் மருகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதர் மூதேவியாக வாழ்வதற்கு மூதேவியாக மாறுவதற்கு தான் அடையாளம் என்ன கேட்டால் அது மரண துசு. கெட்ட மனைவி அமைந்து விட்டால் அவர் கண்டிப்பாக ஈருலக வாழ்க்கையிலும்
உதவியாக வாழ்வார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். ஆக நாம் நம்முடைய தீயின் நிலைப்பாடு நம்முடைய மருதல வாழ்க்கையை வெற்றி வேண்டும் என்று சொன்னால் முதலில் பிள்ளைகள் சாலியாக அமைய வேண்டும், அடுத்ததாக நம்முடைய மனைவிமார்கள் சாலியான மனைவிமார்களாக அமைய வேண்டும். அதற்காக நீங்கள் முயற்சிகளை தீயில் அதிக ஈடுபாடு காட்டக்கூடிய மனைவிமார்களாக மாற்றுவதற்குண்டான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். சொல்லுதாகி செல்லலாம் வரை செல்லம் நைட்டு ஒரு கனவு காண்றாங்க, நைட்டு ஒரு கனவு பார்க்கறாங்க, சகாபாக்களோட போய் உமராஜ் செஞ்சு வர்ற மாதிரி மறுநாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லிட்டு வாங்க உம்ரா செய்ய போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சஹாபாக்களுக்கு சந்தோஷம் உம்ரா செய்ய தான் போறேன் சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க. வரக்கூடிய அந்த சமயத்துல ஹுதைபியா அப்படின்ற இடத்துல வச்சு அந்த பக்கத்து காஃபிர்கள்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. இது மாதிரி இந்த வருஷம் உம்ரா செய்யக்கூடாது, திருப்பி போயிருக்க தடுத்து நிறுத்துறாங்க. சஹாபாக்களுக்கு ஒரு ஆர்வம் உம்ரா செய்யணும்ன்றதுக்காக வெளியே இகராம் மாலையோட கிளம்பி வந்தாச்சு. ஆர்வம் எப்படியாச்சும் உம்ரா செஞ்சிடணும் அப்படின்ற ஆர்வம் சஹாபாக்களுக்கு. இப்போ உம்ரா செய்ய முடியாம காஃபிர்கள் எல்லாம் தடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில திரும்பி போயாகணும். ஆனா சஹாபாக்கள்கிட்ட அந்த விஷயத்தை சொல்ல முடியாது, ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறாங்க. இது மாதிரி வாங்க உம்ரா செய்ய திரும்பி போகணும் அப்படின்னு சொல்ல முடியாது சஹாபாக்கள்கிட்ட. ஏன்னா சஹாபாக்கள் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறாங்க, எப்படியாச்சும் உம்ரா செஞ்சு ஏதாச்சும் ஒரு வழி கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் ஆர்வமா இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே தனக்கு என்று அமைக்கப்பட்ட அந்த கூடாரத்துக்குள்ள வர்றாங்க. வரும்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, யார சொல்லலாம் சஹாபாக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க உம்ரா செய்யுன்ற விஷயத்துல, உம்ரா செய்வதற்கு வழியும் இல்லை, அதனால என்ன பண்ணுங்க யார சொல்லலாம், நீங்க உங்க ட்ரெஸ் அவுத்து எகராமுடைய ஆடை அவுத்து யார ட்ரெஸ் போட்டுட்டு நீங்க உங்க முடிய வடிச்சிருந்த யார சொல்லலாம், சஹாபாக்கள் எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சொல்லுதாயி சொல்லதாயிஷம் எதுவுமே பேசல, நேரம் போறாங்க ட்ரெஸ் கழட்டிட்டு வேற ஆடை ஊத்துறாங்க வேற ட்ரெஸ் போடுறாங்க, போட்டுட்டு தன்னுடைய தலையை வலிச்சு வெளியே சஹாபாக்கிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்த சகாபாக்கள் சரி இனி உம்ரா செய்ய முடியாது, ஏன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலையை கிளஞ்சிட்டாங்க முடிய வலிச்சுட்டாங்க, இதுக்கு மேல உம்ரா செய்ய முடியாது சகாபாக்கள் எல்லாம் திரும்பி போனதாக வரலாறு. ஆக நல்ல மனைவிமார்கள் கொடுக்கின்ற ஆலோசனைகள் கண்டிப்பாக ஈருலக வாழ்க்கையில் வெற்றியை தரும். அதே போல விஷயத்தை இழக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நுபுவத் ஆரம்பமானது ஹதீஜா என்ற பெண்மணியினுடைய மடியில், நுபுவத்தினுடைய ஆரம்பம் கூட்டிட்டு போய் விட்டு நபி என்பதை அறிமுகப்படுத்தியது ஹதீஜா என்ற பெண்மணி. ஆக நபித்துவத்தினுடைய ஆரம்பம் ஒரு பெண்ணினுடைய மடியில், அதே மாதிரி நபித்துவத்தினுடைய இறுதி முடிவு கேட்டா ஆயிஷா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியினுடைய மடியில். பெண்மணிகள் தீனுடைய விஷயங்கள் ஆர்வம் காட்டுகின்ற பொழுது அதை சார்ந்திருக்கின்ற கணவன்கள் கணவன்மார்கள் அதை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் எல்லோரும் அவர்களுடைய காலத்தில் ஆர்வமுடையவராக மாறுவார்கள் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறேன். நினைவுகள் தேவன் இஸ்லாமிய மார்க்கங்கள் என்னென்ன நல்ல குணங்களை எல்லாம் பெண்மணிகளுக்கு உதாரணமாக காட்டியிருக்கின்றதோ அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் அனைத்தும் உடைய பெண்மணிகளாக எல்லாம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்மணிகளையும் ஆட்சி அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله صلى الله عليه وسلم.